ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஸ். நீங்கள் நம்ம எங்கே இருக்கிறோம்னா மஹால் தேர்ட் ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கோம். நீங்கள் மஹால் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே துணி கடை தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஜே ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு, நான் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து டிஷர்ட்டு, இந்த ட்ரௌசர்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக போடணும்னு நம்ம யோசிப்போம். ஸோ இந்த கடையில் வந்து நம்மளுக்கு வேறு லெவல் கலெக்ஷனில் நம்மளை என்ன வந்து குமிச்சு வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என் பேக்ரவுண்டை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அண்ணன்ட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படி எப்படி ரேட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேஆர்டெக்ஸோட ஓனர் அண்ணன் இவங்க தான். அண்ணன் உங்கள் பேர் என்ன? என்னோடய நேம் வந்து ஷாக்கா. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஏன் வந்து பிஸ்னஸ் லைனில் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் தேவைங்களா, அதுக்காக பண்ணுறேன். இந்த கடை வந்து 4 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறது தான். அதாவது கடையில் பெஸ்ட் ப்ரைஸ்னா எந்த ரேட்லேருந்து எந்த ரேட்? நம்மள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 90 ருபீஸில் இருந்துருக்கு. சரிங்களா, 90 ருபீஸு. டிஷர்ட் வந்து 100 ருபீஸில் வந்து ஹண்ட்ரட்லேருந்து. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வச்சு விற்கிறது இல்லை. சரிங்களா, இப்போ நீங்கள் மற்ற ரீட்டைல் ரீட்டைல் மற்ற ரீட்டைல் கடையில் வந்து உங்களுக்கு 30%, 40% வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி நம்ம கிடையாது. நம்மளுக்கு நமக்கு தேவையான அளவு 10 ருபீஸ் 10 ஒரு பீஸுக்கு வந்து 10 ருபீஸ் கிடச்சா போதும். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். உங்களுக்கு நம்ம ஏன் வந்து இந்த இந்த ரேட்டில் நம்ம கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பயனடையணும். இப்போ வந்து ஒரு பீஸ் வாங்குகிறோம், அது ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. அதே சமயம் வந்து குவாலிட்டி வைஸும் வந்து இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 100 ருபீஸ் போட்டு ஒரு பொருள் ஒரு திங்ஸ் வாங்குகிறோன்னா அந்த பொருள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருந்து பிரயோஜனமே கிடையாது நமக்கு. சரிங்களா, பீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது லாங் லைஃப்பும் உழைக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, வாங்கி யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே பீஸ் போயிடுச்சு, இப்போ அடுத்து வரமாட்டாங்க, அந்த ஷாப்புக்கே போக மாட்டோம். ஆமாம் ஆமாம், அந்த ஷாப்புக்கே போக மாட்டோம். இதெல்லாம் கடையில் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ரேட் வைஸும் ரொம்ப சீப்பாக கொடுக்கும். இப்போ நீங்கள் மற்ற கடையிலலாம் வந்து 30 ருபீஸுக்கு 50 ருபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறையா வந்து இது இருக்குது, உங்களுக்கு ட்ராபேக்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து 50 ருபீஸ் டிஷர்ட் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்க போகிறது ஒன்றா இருக்கும், வாங்குறது ஒன்றா இருக்கும். சரிங்களா, நீங்கள் டிஷர்ட் வாங்க போவீங்க அந்த கடையில், சரி 50 ருபீஸ் நல்லாயிருக்கும் டிஷர்ட் வாங்க, ஆனால் அங்கே போய் ஷர்ட் வாங்குவீங்க. சரிங்களா, இப்போ வாங்க போனது வந்து வேறையாக இருக்கும், ஆனால் ஒரு 400 உங்களை ஷர்ட் வாங்க வச்சுருவாங்க. சரிங்களா, நம்ம வந்து அப்படி கிடையாது. ப்ரைஸ் இது தான் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். இப்போ உள்ள சுச்சுவேஷன் தெரியும் உங்களுக்கு, இப்போ உள்ள சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, எல்லாமே ஃபேப்ரிக்ஸோட ரேட்லாம் இன்க்ரீஸ். ஆமாம் ஆமாம், யான் ரேட்லாம் நல்லா இன்க்ரீஸ். இப்போ 1 கேஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300க்கு குறையாமல் எடுக்க முடியாது. 1 கேஜியில் வந்து உங்களுக்கு 4 டிஷர்ட் தான் பண்ண முடியும், 4 to 5 டிஷர்ட் பண்ண முடியும். அப்போ வந்து ஸ்டிச்சிங் ரேட்டு எல்லாமே கூட வரும். அப்போ நீங்கள் ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது ஒரு பீஸுக்கு வந்து 90 ருபீஸ் வந்துடும். தச்சு அது வெளியே வர்றதுக்கு 90 ருபீஸ் வந்துடும். ஒரு ஆவரேஜான குவாலிட்டி 90 ருபீஸ் வந்துடும். இதுக்கு அடுத்த குவாலிட்டிஸ்லாம் வந்து ஒரு பீஸ் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு 150 வேணும். 150 வேணும். சரி, நல்ல உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நல்ல பெஸ்ட் குவாலிட்டிங்கிறது 150 வந்துடும் வெளியே வர்றதுக்கு. நம்ம வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதுக்கு நான் வந்து நிறைய கேரண்டி கொடுக்க, கண்டிப்பாக கேரண்டி கொடு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, நம்ம கடையில் கரெக்டான ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லோரும் வந்தாங்கன்னா, ஏன்னா நம்ம கடை வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதனால் ஈஸியான ஒரு வே எப்படி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம கடைக்கு எப்படி வரணும்னா, ஏகேம் அது எல்லாத்துக்குமே தெரியும், மதுரையில் உள்ளவங்களுக்கும் வெளியூரில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏகேம் அது தான் வந்து லேண்ட்மார்க். ஏகேம் அது வந்து நவபத்கானா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சரிங்களா, நவபத்கானா ஸ்ட்ரீட். சரிங்களா, அப்படியே அந்த நவபத்கானா ஸ்ட்ரீட்டில் எங்கிட்டுமே திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும், உள்ளே டெட் எண்டு வந்துடணும். மஹால் வந்து தெரியும், மஹால் பேக் சைடு தெரியும். அப்படியே முன்னாடி போயிடாமல் கடைசி லெஃப்ட் நம்ம கடை மஹால் தேர்ட் ஸ்ட்ரீட். சரிங்களா, இது கடை இந்த தெருக்கு பேர், ஆமாம் இந்த தெருக்கு பேர் M.K.LANE இன்னொரு நேம் இருக்கு. சரிங்களா, சரிங்களா, அந்த அந்த ஆப்போசிட் லைன் வந்து மஹால் தேர்ட் ஸ்ட்ரீட்டு. இது நம்ம ஸ்ட்ரீட் பேர் மஹால் தேர்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரீட் நேம் வந்து M.K.LANE தான். M.K.LANE மஹால் தேர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில். சரிங்களா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து லொக்கேஷனோட டீட்டெயில்ஸு, கடையோட டீட்டெயில்ஸ், அண்ணனோட நம்பர் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட் பார்க்க போகிறோம். இதோடைய ரேட் வந்து 100 ருபீஸ். கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38 சைஸ் தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதோடைய ரேட் வந்து 100 ருபீஸ். சரிங்களா,
100 ருபீஸு உங்களுக்கு வந்து இப்போ வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஆஃபர் ரேட்டு தான். அப்போ 100 ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் அதோடய கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ இது வந்து ஆக்சுவல் ரேட்டு வந்து 150 இது, சரிங்களா? இப்போ வந்து இது 150 கிடையாது, 100 ரூபா தான். இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் இது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். விஸ்கோஸ் ஃபேப்ரிக் இது, குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்டிச்சிங் போகாது, இதுவும் 100 ருபீஸ் தான். நூறுரூபா தான் அது சைஸ். இது வந்து வீ நக்கு ரவுண்ட் நக்கு இது ரெண்டுமே இருக்குது. இப்போ காட்டுற சைஸ் எல்லாமே எம் அண்ட் எல் எல் சைஸ். ஆ, இதுவுமே 100 ரூபா தான், 100 ருபீஸ் டிஷர்ட்டு. இது நம்ம வருஷம் ஃபுல்லாக இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? 2023 வரைக்கும் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். இதோடைய ரேட்டும் 100 ரூபா தான். பாருங்கள் சைஸ் வந்து இது எல் சைஸு, ஃப்ரீ சைஸ் தான். இப்போ இது உங்களுக்கு வந்து இதோட பெரிய சைஸ் வேணுனாலும் நம்ம தரலாம், அது வந்து 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்ம வந்து ஆஃபர் ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. 100 ரூபா தான். பார்க்க கலெக்ஷன்ஸ் பக்காவாக இருக்கும், குவாலிட்டி வைஸு இது நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நம்மள்கிட்ட, சிங்கேஜ் ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நான் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். இது ரீட்டைல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 வரும். நம்ம அந்த 150 ரேட்டுக்கு நம்ம கொடுக்கல, 100 ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸ்டிச்சிங் வந்து பக்காவாக இருக்கும், ஸ்டிச்சிங்லாம் பெரியாது நம்மள்கிட்ட. இப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதில் பவுச் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வருது, பவுச் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஆனால் வந்து ஸ்டிச்சிங் போயிடும், உங்களுக்கு வந்து பீஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் மாதிரி மாறிடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டன், பியூர் காட்டன். உங்களுக்கு உங்களுக்கு வெயில் காலத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மழை காலத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பீஸ் வந்து 100 ருபீஸ். இது வந்து ப்ரைஸ் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, மேபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ருபீஸ் தான் கூடும். அது உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு 100 ருபீஸ் நம்ம பண்ணித்தரலாம். சப்போஸ் கூடுச்சுன்னா ஒரு 10 ருபீஸ் கூடும், சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு. இதோட ரேட் வந்து 110 ரூபா. சைஸ் வந்து ஃப்ரீ சைஸாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்கு, ஃப்ரீ சைஸ் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸு. இதில் வந்து எக்ஸ்எல் அண்டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும், ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான், 110. இது வந்து பார்த்திங்கன்னா டாட் நட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க, டாட் நட் ஃபேப்ரிக். இது இதில் சைஸ் வந்து பெரிய சைஸ் 1 நாள் இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ்எல் காட்டுறேன், இதில் டபுள் எக்ஸ்எல் 1 நாள் இருக்குது. இதோட ரேட்டு 110 ரூபா ஆகும். இப்போ இது இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக். இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பிராண்ட் நேம் போட்டு பார்த்திங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து வெரைட்டிஸாக இருக்கும். நான் அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் கலர்ஸ் நான் நிறைய காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து லைக்ரா ஃபேப்ரிக் பார்க்கலாம். நம்ம இப்போ லைக்ரா ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம். இதோட கலர்ஸ் பாருங்கள். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். இதில் சைஸு எம் அண்டு எல் எல் எக்ஸ்எல் இருக்குது, எம் அண்டு எல் எக்ஸ்எல் இருக்குது. பாருங்கள் ரேடியம் கலர். இது இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். காலைல வாக்கிங் ரன்னிங் போகிறவங்களுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும். இது லைக்ரா ஃபேப்ரிக் தான். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் 3 சைஸ் இருக்கா.
இதில் ஃபுல் ஸ்லீவும் வரும், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் காட்டுறேன். இது டாட் நெட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து உங்களுக்கு லைக்ரா டைப் தான், உங்களுக்கு இதுவும் 100 ரூபீஸ் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பல்காக எதுவும் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து நம்ம ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி தரலாம், அதாவது ப்ரைஸ் வந்து குறைச்சி தரலாம். அதாவது கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரைஸு லெஸ் பண்ணி தரலாம். ஆனால் அது வந்து பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கணும், மினிமம் வந்து 100 பீஸ் நம்ம வந்து பண்ணி தரணும், மினிமம் 100 பீஸ். நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டு. ஓகேங்களா, கையில் கஃப் வந்துடும், அதேமாதிரி கீழே கஃப் வந்துடும். சரிங்களா, எல்லா டிஷர்ட்லேயும் இந்த மாதிரி வராது. உங்களுக்கு அது தேவைப்படுது, இந்த மாதிரி கஃப் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து தரலாம். இதோட ரேட் வந்து 160 ரூபீஸ். இதில் வந்து சைஸ் வந்து எம்ஏ எல்ஏ எக்ஸ்எல் மூணு சைஸ் வரும். சரிங்களா, இது வந்து எக்ஸ்எல் வந்து டிமாண்ட் ஐட்டம்ஸ் தான். சரிங்களா, எம்ஏ எல்ஏ எப்போயுமே கிடைக்கும், எக்ஸ்எல் வந்து டிமாண்ட் ஐட்டம். எக்ஸ்எல் வந்து இப்போதைக்கு இருக்குது, எக்ஸ்எல் வந்து அதிகமாக வந்து கிடைக்காது, எம்எல் அது ரெகுலராக கிடைக்கும். எக்ஸ்எல் வந்து இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதான். இதோட சைஸ் வந்து எல் சைஸு, இதில் குட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160 தான். ஆக்சுவல் ரேட் வந்து 200. இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து தரதுனால ஜஸ்ட் வந்து 160 ரூபீஸ். நல்லா ஃப்ரீ சைஸ் இதெல்லாம் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைக்கும், இப்போ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கூட கிடைக்கும். இதோடைய ரேட் வந்து 160. இது சைஸ் வந்து எல் சைஸ். இது இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. அது ஃபேப்ரிக் வந்து சிங்கிள் ஜெர்சி. இப்போ இது வந்து ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவல் ரேட் வந்து 200 தான் விற்கணும். சரிங்களா, இது வந்து பழைய ரேட்டுக்கு நான் பண்ணி தரேன், 160 ரூபாய். அது இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து இது வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கூட, இதோட ரேட்டு வந்து 220 ரூபீஸ். ஃபேப்ரிக் வேறு ஃபேப்ரிக் இது. இது ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இது எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் தான். இது ஜிஎஸ்எம் கூட 250 ஜிஎஸ்எம் வருது உங்களுக்கு. இது 160 ரூபீஸ். கிரே கலர்ஸு, குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் சொல்லுவாங்க, ரைசிங் ஃபேப்ரிக் வந்து ரைசிங் ஐட்டம். அது எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் தான் இதெல்லாம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லைக்ரா ஐட்டம்ஸு, இதோட ரேட் வந்து 160 ரூபீஸ். இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ்லாம் வந்து நம்ம 100 ரூபீஸ் தரோம். சரிங்களா, ஃபுல் ஸ்லீவ் வந்து 160. 160லேருந்து உங்களுக்கு 220 வரைக்குமே இருக்குது. இதோடைய ரேட்டு 160. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சைஸ் வந்து இது வந்து சின்ன சைஸ். இது ஆக்சுவலி இது வந்து எக்ஸ் சைஸ் தான். இதோட ரேட்டு 160 தான் ஆவரேஜ் ரேட். கலெக்ஷன்ஸ் பாருங்கள், அதோடைய கலர்ஸ் இதில் வந்து எஸ் சைஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. எஸ் சைஸுங்கிறது வந்து ஃபுல் ஸ்லீவ். இது கலெக்ஷன்ஸ் பாருங்கள், இது ஃபுல் ஸ்லீவ். ஃபுல் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கஃப் வரும், முன்னாடி சொன்ன மாதிரி தான். 160 ரூபா தான் எதுவுமே. இது ஒரு மாடல்ஸு, அது ஹூடர் மாடல்ஸு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சைஸு. இதெல்லாம் வந்து சென்டர் சைஸ் தான். அதெல்லாம் நம்மள்கிட்ட லைக்ரா ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து எம்மு அண்டு எல் சைஸ் வரும். இது ஃபுல் ஸ்லீவு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200. கலெக்ஷன்ஸ் பாருங்கள், இதில் ஃபுல் ஸ்லீவு ஆஃப் ஸ்லீவு ரெண்டு சைஸுமே வரும். 200 இதெல்லாம். கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மள்கிட்ட ஷர்ட்ஸும் இருக்குது,
சைஸ் வந்து எம் எல்எக்ஸ்எல் மூணு சைஸுமே இருக்குது. இதோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இதோட ரேட் வந்து 330. பாப்கார்ன் ஃபுல் ஸ்லீவ் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். இதோடைய ஃபேப்ரிக் நேம் வந்து கரரான்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதோடைய ரேட்டு 180 ருபீஸு. இதில் வந்து சைஸ் வந்து எம் அண்ட் எல் சைஸ் வந்து அவைலபிளாக எப்பயுமே இருக்கும். கலெக்ஷன்ஸ் பாருங்கள். கலர்ஸ் வந்து டபுள் கலர்ஸாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர், மோஸ்ட்லி வந்து டபுள் கலர்ஸ் தான் இதில் வரும். இதில் பிளெயினும் வந்து அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு, இப்போதைக்கு டபுள் கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது காலர் வித் பாக்கெட்டு. இதில் வந்து சைஸ் வந்து என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குன்னா எம் எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இப்போ காட்டுறது வந்து எம் சைஸு, அடுத்தடுத்த கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்டு, 3/4 இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபாயிலிருந்து, ஷார்ட்ஸை பொறுத்தளவில் 90 ரூபாயிலிருந்து 110 ரூபா வரைக்கும் இருக்குது. பேண்ட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 120 உங்களுக்கு 160 வரைக்கும் இருக்குது, சரிங்களா. கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 3/4 இருக்குது. நான் வந்து கலெக்ஷன்ஸ் வரிசையாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ட்ரௌசர்ஸ் பார்க்கலாம். இதோடைய ரேட் வந்து 90 ருபீஸ். இது வந்து ஃப்ரீ சைஸ், இது உங்களுக்கு ஃப்ரீ சைஸு. இதோடய ரேட்டு 90 ருபீஸ். அடுத்து பார்க்க போகிறது 110, அதாவது 110 ருபீஸு, 110 ரூபா. இது வந்து குவாலிட்டி வைஸ் இது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. லுக் வைஸ் நல்லாயிருக்கும். கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லைக்ரா ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லைக்ரா ஷார்ட்ஸு, இதோடய ரேட்டு 100 ரூபாய் தான். வெளியே வந்து உங்களுக்கு 150 விற்கிறாங்க ரீட்டைல் ஷாப்ஸில். 150 ரேட்டு, ஆக்சுவல் ரேட்டு. ஹோல்சேல் ரேட்டு 100 ரூபாய். சைஸ் வந்து இதில் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது. எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எலாஸ்டிக் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம 3/4 பார்க்க போகிறோம். 3/4 ரேட் வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸ். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து 110 ருபீஸ் சொன்னேன்ல, அதே ஃபேப்ரிக் தான் இது. அதில் வந்து 130 ருபீஸ் இது 3/4. இது அதுலேயே ரேட்டு கம்மி. இது வந்து உங்களுக்கு 90 ரூபாய் வரும்.
அடுத்து ஒன்று வந்து ட்ராக் பேண்ட் பார்க்க போகிறோம். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா. இது சைஸ் வந்து சென்ட்ரு சைஸு. இது இதில் வந்து கஃபு வரும், கஃப் இல்லாதது வரும். இப்போ நான் காட்டுறது கஃப் இல்லாதது, ஃப்ரீ சைஸ் தான் அவ்வளோது. அதோட கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கஃப் உள்ளது, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இது பென்சில் ஃபிட் மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து கஃப் உள்ளது, இது 160 ரூபா தான். கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க. முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் பேண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸு. நிறைய பேர் நினைப்பீங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வந்து கிடைக்குமா, நமக்கு வந்து கிடைக்குமான்னு நினைப்பீங்க. நம்மள்ட்ட வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் வந்து 5 கலர்ஸ் வரும். ஜஸ்ட் வந்து 2 கலர்ஸ் மட்டும் காட்டு பாருங்கள். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. எவ்வளோ பெரிய ஃபேட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய சைஸ் வந்து கிடைக்குமான்னு நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம கடையில் இதுவுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கண்ணா. சரியான உயரமும் கூட இருக்கும். உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸும் இது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக், கிளியாது, கூடிய சீக்கிரம் கிளியாது. இப்போ பாருங்கள் இன்னொரு கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதில் 5 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது காலர் டிஷர்ட் பார்க்க போகிறோம். இதில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்மு, எல்லு, எக்ஸல் 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதோடைய ஃபேப்ரிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெக்ஸ். இதில் வந்து கலர்ஸ் 5 கலர்ஸ் வரும். கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே வந்து வித்தவுட் பாக்கெட்டு, சரிங்களா? இதில் ஒன்றில் மட்டும்தான் வித்தவுட் பாக்கெட் இருக்குது, வித் பாக்கெட் இருக்குது. இது எல்லாமே வித்தவுட் பாக்கெட்லாம் வரும். கலர்ஸ் இப்போ இருக்கிறதுல காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். பசங்க விரும்பி அணியக்கூடிய ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் இது பாருங்கள். இது வந்து சைஸ் வந்து 30, 32, 34 சைஸ் வரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு கூட வரும். இது உங்களுக்கு காட்டன் ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். காட்டன்லேயே கொஞ்சம் ஹை பிராண்டட் இது. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபீஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடையில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம். அண்ணே எனக்கு ஒரு டவுட்டுண்ணே, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சிங்க ஆனால் எல்லாத்தையுமே ரேட் ரொம்ப கம்மியாக சொன்னீங்களே, இது உங்களுக்கு எப்படின்னு கட்டுப்படியாது? ஒன்று இதோட பிராண்டுமே ஒரு நல்ல பிராண்டிங்காக தான் கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை எப்படி நான் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு உங்களால் கொடுக்க முடியுது? நம்மள்ட்ட வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் தான், ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஏன் வந்து ரேட்டு கம்மியாக தரோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வைஸ் வந்து ரேட்டு வந்து குறைச்சி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் மற்ற கடையில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து ரேட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம வந்து பர்சன்ட் வைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறதுனால நம்ம பண்ணித்தரோம் நாங்கள். ஓகேண்ணா, ஓகேண்ணா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காருக்கும் என்ன கண்டிப்பாக பண்ணுறீங்க? பிகேவிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பான முறையில் ஆஃபர், எந்த அளவுக்கு நம்ம ரேட் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரைஸ் வந்து குறைச்சி கொடுப்போம். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். இதேமாதிரி அடுத்தடுத்து நம்ம நல்லா வளரணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி நான் உங்களை ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை டாடா, பை பை.